பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை டீச்சர். இவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. தலையில் அடிபட்டிருக்கு, ஓவர் பிளீடிங் ஆகிறதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டீங்க. பிளட் கிளாட் ஆயிருந்தா ரொம்ப ஆபத்தாயிருக்கும். ஹி இஸ் எ லக்கி ஃபெலோ. தேங்க் யூ டாக்டர். டீச்சர், நான் உங்க ஸ்டூடெண்ட். நீங்க உதவி செஞ்சு படிச்ச ஸ்டூடெண்ட். இது என்னோட கடமை. நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. இவன் வெளியில போனா உன் உயிருக்கு ஆபத்தாயிடும். எங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டப்பா. இவன் மூலமா ஒரு பெரிய குற்றவாளிய இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டியதா இருக்கு. இவருக்கு இங்க ட்ரீட்மெண்ட் நடக்கிறது ரகசியமாவே இருக்கும். டாக்டர், கண் முழிச்சதும் ஒரு போன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். ஓகே ஓகே டீச்சர், வாங்க. சிக்னல் கிடைச்சிருச்சு. என்னங்க இது? பெண்மா பத்தி இன்னும் எந்த தகவலும் வரல. சித்தி போன் எடுங்க. சித்தி என்னங்க? பெண்மா, பெண்மா கிட்ட இருந்து போடுங்க. ஐயோ, அந்த தேவைகளை காப்பாத்துச்சு. ஹலோ ஹலோ வெண்பா. சித்தி, ஐயோ வெண்பா, ஐயோ பேஸ் பேஸ் சித்தி. ஐயோ, நீ எங்கடா இருக்க? ஐயோ, குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்திருக்கு. நான் வீட்டுக்கு வரலன்னு நீங்க எவ்வளவு துடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சித்தி. பெண்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க இருக்கான் கேளு புள்ள. பெண்மா, அப்பா அவன் நானும் உன்னை தேடி அழிஞ்சுகிட்டு இருக்குமா. நைட் எல்லாம் தேடணும். என்ன ஆச்சு உனக்கு? நீ பத்திரமா இருக்கல, எங்க இருக்க? சாரி சித்தி, நான் சேஃபா தான் இருக்கேன். சரி, நீங்க பயப்படாதீங்க சித்தி. ஐயோ, பயப்படாம எப்படி இருக்க முடியும்? நீ எப்பவோ சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவ. என்ன ஆச்சு? எங்க இருக்க நீ? நீ எங்க இருக்கன்னு சொல்ல, நாங்க அங்க வரோம். கவின் சார் கூட நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சு நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன் சித்தி. அப்படியா? சரி, நானும் அப்பா உடனே வீட்டுக்கு வரோம். நீ சீக்கிரமா வந்துடு. எங்க பெண்மா பத்திரமா இருக்கல? வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா? கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பிள்ள. சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். போன உடனே வெண்பாவை கோவில் கூட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம். ஓகேங்க. You happy now? ஐயா, காபி எடுத்துக்கோங்க. அம்மா வேண்டாம். ஆண்டி, கவின் கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்துச்சா? நைட் எனக்கு சாரதா டீச்சர் கால் பண்ணாங்க. அந்த வெண்பா கூட ராத்திரி முழுக்க வீட்டுக்கே வரலன்னு சொன்னாங்க ஆண்டி. ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க? அப்படி என்ன வர்க் இன்ஃபார்ம் கூட பண்ணாம? மொபைல் வேற நைட் எல்லாம் நாட் ரீச்சபிள்னு வந்தது, இப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கவினா? இல்ல. ஹலோ, வணக்கம் மேடம். கவின் சார் ஆபீஸ்ல இருந்து செக்யூரிட்டி ஹெட் பேசுறேன் மேடம். என்ன விஷயம்? ஒரு தப்பு நடந்து போச்சு மேடம். நம்ம கவின் சாரும் அவருடைய செக்ரட்டரி வெண்பாவும் ஆபீஸ் முடிஞ்சு லிப்ட்ல இறங்குறப்போ, அவங்க லிப்ட்ல இருக்கும்போது
தெரியாம யாரோ லிப்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க மேடம். அவங்க ரெண்டு பேரும் ராத்திரி பூரா லிப்டுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க மேடம். கவினுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு கவினுக்கு? என்னாச்சு? சாருக்கு ஒண்ணும் ஆகல மேடம். காலையில நான் வந்து பவர் ஆன் பண்ண உடனே லிப்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு மேடம். அவங்க ரெண்டு பேரும் லிப்ட்ல இருந்து வெளியில வந்த உடனே தான் விஷயமே தெரிஞ்சது மேடம். சாரி மேடம், நான் நீங்க அப்பாயின்ட்மென்ட் பண்ண ஆளு, அதனால தான். பேசாத. கவின் எனக்கு ஒரே புள்ள, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுனா உங்க எல்லாரையும் குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிருப்பேன். அங்க இருக்கிற சூப்பர்வைசர் இன்சார்ஜர் அத்தனை பேரையும் வேலையை விட்டு தூக்கினாதான் சரியா வரும். பொறுப்பில்லாத எவனை என் கம்பெனிக்கு தேவையில்லை. கவினும் வெண்பாவும் நேத்து நைட் ஆபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு லிப்ட்ல இறங்கும் போது யாரோ லிப்டோட பவரை ஆஃப் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. காலையில செக்யூரிட்டி வந்து லிப்ட் ஆன் பண்ணது வெளியில வந்திருக்காங்க. இப்பதாம்மா உயிரே வந்துச்சு. கவின் சேஃப்னு சொன்ன பாரு. ஹாப்பி. ஆனா தங்கச்சிமா, ராத்திரி முழுக்க கவினும் வெண்பாவும் ஒரே லிப்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அண்ணே, நீங்க சொல்றதோட அர்த்தம் எனக்கு புரியல. இல்ல தங்கச்சிமா, காலையில லிப்ட் ஆன் பண்ணதும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே வரும்போது அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பாத்திருப்பாங்களே. என்ன கதை கட்ட போறாங்களோ. எங்க என்னங்க, ஏன் வேண்டாததெல்லாம் நினைக்கிறீங்க? இது எதிர்பாராம நடந்த ஒரு சம்பவம். தயவு செஞ்சு இதை பெருசப்படுத்த வேண்டாம். இல்ல கௌரி, வியாழனுக்கும் கவியனுக்கும் கல்யாணம் நடக்கிற நேரத்துல அந்த வெண்பாவால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான். அந்த வெண்பாவால என் மகன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. யாழினிமா, என்னடா? அதான் கவின் லிப்ட்ல மாட்டிட்டு இருந்தா, இப்போ லிப்ட் எல்லாம் திறந்தாச்சுன்னு செக்யூரிட்டி போன் பண்ணி சொன்னார்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கவின் வருவான். வா, நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. வா. இந்த தர்மாவோட கணக்கு தனி கணக்கு. கவின் வெண்பா கழுத்துல தான் தாலி கட்ட போறான். என் பொண்ணு தான் இந்த வீட்டு மருமக. என்ன கார்ல வரா? வாடி வா, நல்லா மாட்டியா? அன்பா, உள்ள போ. சித்தி, வெண்பா வந்துட்டா. சித்தி வாங்க. அண்ணா, அண்ணி, சீக்கிரம் வாங்க, வெண்பா வந்துட்டா. என்ன நந்தினி, இது நான் வாசல்ல போட்ட கோலம் தான் அலங்கோலமா இருக்குன்னு நினைச்சேன். இவ என்னடான்னா அவன் கோட்டை போட்டுக்கிட்டு இப்படி அலங்கோலமா வந்து நின்னுட்டு இருக்கா? அவ சரியான கில்லாடி. அதான் ரூட்டை போட்டு அவன் கோட்டையை வாங்கி போட்டுட்டு இருக்கான். சரிதான்.
சரி வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். வா உட்கார். 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 அழாத மா, அழாத. உன்னால அழாத. என்னமா? நான் சொல்றேன் சார். இல்ல சார், ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணனும்ன்றனால நானும் வெண்பாவும் ஆபீஸ்ல இருந்து புறப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் கடைசியாக வெளியே வந்தபோது ஆஃபீஸ் ஷிஃப்டில் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம். அப்போ லிஃப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு. ராத்திரி முழுக்க லிஃப்ட்லேயே மாட்டிக்கிட்டோம். இந்த ஒரு வீடியோ போதும், இவங்களை நான் ஒரு வழி பண்ணிடுவேன்.